Hi friends, இன்னைக்கு நம்ம சாய்ப்ரோஸ் கிச்சன்ல பன்னீர் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 4 கப் மில்க் எடுத்துக்கேன். அதை வந்து சூடு பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் பன்னீர் வந்து நான் ஷெட் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பால் சூடாகட்டும். சோ இந்த மாதிரி நல்லா உதிரியா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஈஸியா வெந்துரும். பாருங்க நல்லா பொங்கி வருது. இப்ப சிம்ல வச்சுக்கலாம். நல்லா வச்சிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் கெட்டியாகட்டும். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ சுகர் போட்டுக்கலாம். நான் 1/2 கப் சுகர் போடுறேன். ஸோ கொஞ்சம் கொதிச்சு கெட்டியானதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சுகர் போட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பால் ஆல்ரெடி காஞ்சிருச்சு, அதனால நம்ம சிம்மிலே வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு நட்ஸ், சாப்டு நட்ஸ் போட்டுக்கலாம். என்னென்ன அப்படின்னா, நான் பாதாமும் முந்திரியும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் குங்குமப்பூ, ஒரு 10 ஸ்டிங்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நமக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு கெட்டியாகட்டும். ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. ஸோ பாருங்க நமக்கு நல்லா மில்க் வந்து கெட்டியாகிறது தெரியுது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பன்னீர் சேர்க்க ஆரம்பிக்கலாம். சிம்மில் தான் இருக்குது ஃப்ளேம். ஸோ வந்து இப்போ நம்ம பன்னீரை சேர்க்குறோம். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விடலாம். இது வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு வேகணும். சிம்மிலே இருக்கட்டும், நமக்கு நல்லா கெட்டியாயிரும் பன்னீர் வெந்ததுக்கு அப்புறமா. ஸோ பாருங்க நல்லா கலரும் நமக்கு மாறி இருக்கு. ஸோ நல்லா கொதிக்கட்டும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சாய்ப்ரோஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.